மாத்தியார் சொல்லி ஊத்துக்கணும் உடம்புக்கு. ஏ கை கட்டு, எந்த கை கட்டு, ஏன் கை கட்டணும்? உனக்குள்ள விடுதலை உணர்வு இல்லாம உணர்த்த உனக்கு விடுதலை வாங்கி தருமா? நீ எனக்கு நம்பனியோ? தலித்துகள் மட்டுமே, தலித்துகளோடு சேர்ந்து இருக்கிற இங்க வந்து வன்னியர் சகோதரர்கள் கூட தான் நான் சொல்றேன். இப்போ பெரிய அளவில் இங்கே வந்து சென்னையில் சென்னை பெண்களை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வட தமிழகம் முழுக்க வந்து இதோட வேர் இருக்கு. மெட்ராஸ் இன்னைக்கு ஏன் சென்னையாக மாறிச்சு? சென்னை இன்னைக்கு வந்து தலித்துகளுடைய சென்னையாக இருக்குதா? சென்னை முழுக்க விரைவில் கிடக்கிற பேட்டைகளும் சேரிகளும் இங்கே காணாமல் போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம எங்கே எங்கள் ஊர் மெட்ராஸ், இதுக்கு நாங்கள் தானே அட்ரஸ், சும்மா பாடிட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹவுசிங் போர்டு என்ன ஹவுசிங் போர்டு? ஹவுசிங் போர்டில் வந்து நீ கீழே அஞ்சு அடியில் இருக்கிற வாழ்க்கையை நீ நாலாவது ஃப்ளோரில் உன்னை தூக்கப்பட்டு அதே அந்த அந்த இடத்துல வைக்கிறான்ல, இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு என்ன? இதுதான் வளர்ச்சியானா? வளர்ச்சி கிடையாது. உன் கூட கூடி விளையாடுற, உன் வீட்டில் வந்து சாப்பிட்ற, உன்னை மச்சான்னு சொல்கிற உன்னுடைய மாற்று சாதி நண்பன் கூட உன்னுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் உன்னுடன் உருவாடுறீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுற? நீ ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ஒரு மெசேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஒரு படம் எடுப்பேன், அதுக்கப்புறம் போயினே இருப்பேன் நான். நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன? நான் வந்து ஒரு சினிமாவில் நான் ஒரு படம் எடுக்கிறேன், என்னால் முடிஞ்சது. அது உன்னுடைய தெருவில், உன்னுடைய காலையில், உன்னுடைய சேரில், உன்னுடைய வீட்டில் நீ என்ன பண்ண போற? செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது. செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடையாது. கை கட்டி நிற்கிறோம். ஏன் கை கட்டி நிற்கிறோம்? யாராவது எனக்காக யோசிச்சிருக்கிறோமா? ஏன் காலில் விழுற? உன்னோட காலம் என் காலம் அறிவில்லை உனக்கு. காலில் ஏன் விழுற? காலில் விழுது அது வந்து எவ்வளோ பெரிய அடிமைத்தனம். அவங்க வாழ்ந்த பூர்வீக மண் அப்படின்னு யாரா சொல்றானா? உன்னை தவிர எவனும் சொல்ல மாட்டான். வரலாற்றில் ஏடுகளில் கூட அப்படி கிடையவே கிடையாது. குறிப்புகள் மிக்ஸ் கல்ச்சர், எவனோ வரான், ஆள்றான், எவனோ போயிட்டு இருக்கிறான். உன்னுடைய நிலம் உங்ககிட்ட இருந்து தொடர்ந்து வந்து பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நிலத்திலிருந்து நிலத்துக்குமான உனக்குமான உறவை துண்டிக்கிற செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஹவுசிங் போர்டு என்ன ஹவுசிங் போர்டு? ஹவுசிங் போர்டில் வந்து நீ கீழே அஞ்சு அடியில் இருக்கிற வாழ்க்கையை நீ நாலாவது ஃப்ளோரில் உன்னை தூக்கப்பட்டு அதே அஞ்சு அந்த இடத்துல வைக்கிறான்ல, இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு என்ன? இதுதான் வளர்ச்சியானா? வளர்ச்சி கிடையாது. இதில் முக்கியமான துண்டிப்பை நிலத்திலிருந்து உன்னை அந்த வேர்லேருந்து துண்டிச்சு மேலே வைக்கிறது தான். அப்போ நிலத்துக்கும் உனக்குமான தொடர்பே இங்கே இல்லாமல் போகுதுல்ல. நிலம் என்பது என்ன? மண் சார்ந்து, மண் உரிமை சார்ந்து நம்ம பேசுகிற அந்த நிலத்தோட வாசனை சார்ந்து வாழ்கிற அந்த வாசனையோட அந்த தொடர்புலேருந்து அந்த வேர்லேருந்து உன்னை பிரித்து வெளியே கொண்டு போகிற அந்த செயலை இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க போகிறீங்க? அது காலமும் நேரமும் வீணாக போயிட்டே இருக்குது. முதல்ல உனக்குள்ளே ஒற்றுமையே கிடையாது. உன்னுடைய வரலாற்றை பற்றியும் உன்னை பற்றியும் உன்னை பற்றி ஆராய்வதற்கு உனக்கு நேரமும் கிடையாது. சும்மா வந்து கூட்டிகிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கிறது. எந்த ஒரு வேலையுமே நகரவே இல்லை. தொடர்ந்து பேசிட்டு இன்னும் எத்தனை ஆண்டுகளும் நம்ம பேச போகிறோம்? குறைந்தபட்சம் உன்னிடம் உன் கூட படிக்கிற மாற்று சாதி நண்பன் கிட்ட உன்னுடைய பிரச்சனையை பேசி உன்னால அக்செப்ட் பண்ண முடியுமா? நீ வாங்குற ஸ்காலர்ஷிப்பை பத்தி அவன் வந்து இது நீ வாங்கடா, இது உனக்கு வந்து கரெக்டானது தாண்டா, நீ ஒத்துக்கடா, அந்த ஒத்துக்கிற மனநிலை அவனுக்கு இருக்கா? அவனுக்கு இடஒதுக்கீடு அவனுக்கு இருக்குதுன்றது அவன் ஒத்துக்கிறானா? குறைந்தபட்சம் உன்னோட கூடுற, உன் கூட கூடி விளையாடுற, உன் வீட்டில் வந்து சாப்பிட்ற, உன்னை மச்சான்னு சொல்ற உன்னுடைய மாற்று சாதி நண்பன் கூட உன்னுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் உன்னுடன் உருவாடுறேன்னா அப்புறம் நீ என்ன பண்ற? நீ என்ன அரசியல் பேசிட்டு இருக்கிற? நீ இன்னும் எவ்வளவு நாள் இதை பேச போற? நீ உன்னுடைய விடுதலை என்னன்னு உனக்கு தெரியல. விடுதலை யார்கிட்ட நீ கேட்க போறன்னு தெரியல. எந்த உரிமைக்காக போராடுறதுன்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து நம்ம தலித்துன்னு பேசிட்டு கூடிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். எதிர்பார்ப்பு யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? உன்னை காப்பாற்றுறதுக்கு எந்த மெசேஜும் வரமாட்டான். தேவையில்லை. நீ தான் உன்னுடைய பிரச்சனையாக்க எழுந்து நின்று பேசணும், போராடணும். வேற எவன எதிர்பார்த்து நின்றுக்கிற? ரொம்ப கவலையா இருக்குது. என்னை பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேச எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் ஒரு மெசேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ஒரு படம் எடுப்பேன், அதுக்கப்புறம் போயிட்டே இருப்பேன் நான். நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன? நான் வந்து ஒரு சினிமாவில் நான் ஒரு படம் எடுக்கிறேன், என்னால் முடிஞ்சது. அது உன்னுடைய தெருவில், உன்னுடைய காலையில், உன்னுடைய சேரில், உன்னுடைய வீட்டில் நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? அதுதான் முக்கியமான கேள்வி. உனக்குள்ள விடுதலை உணர்வு இல்லாம உணர்த்த உனக்கு விடுதலை வாங்கி தருமா? நீ எனக்கு நம்பனியோ? எனக்கு ஒரு ஹீரோயிஸ்ட கொண்டாட ஆரம்பிச்சு அன்னைக்கே நீ தோத்து போயிட்ட. தயவு செய்து ஹீரோக்கள் நம்ப வேண்டிய தேவையே நமக்கு இல்லை.
யார் எந்த யாரும் ஏன்னா அவன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இலக்கோட போராடுறவன், அவனுடைய இலக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் அவன் போயிட்டே இருப்பான். உன்னுடைய இலக்கு என்ன? உன்னுடைய வாழ்க்கை பாதையை நீ தீர்மானி. இன்னொருத்தன் தீர்மானிக்க நீ விடாத. இது வரைக்கும் இன்னொருத்தன் சொல்லி சொல்லிதான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. இன்னொருத்தன் சொல்லி, இன்னொருத்தனோட கொள்கையில, இன்னொருத்தனுடைய உரையில, இன்னொருத்தன் அவங்க கிட்ட பேசுறத உணர்ச்சி வசப்பட்டு அவன் உன அண்ணனா நம்பி தம்பியா நம்பி இன்னும் எத்தனை காலத்துக்கு ஏமாந்து போற நீ? இவ்வளவு பேர் இருக்கிறீங்களே, போயிட்டு இன்னைக்கு எழுதுங்க, இன்னைக்கு பேசுங்க. இந்த நிலம் யாருக்கானது? இந்த நிலம் எதுக்கானது? என்னுடைய விடுதலை என்ன? உன்னுடைய விடுதலை என்ன? நீ யாருக்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கிறன்ற குறைந்தபட்ச ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல். உன்னுடைய விடுதலை என்ன? நீ அதை யாருக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற? உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறியா இல்ல இன்னொருத்தன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறியா? அப்ப இன்னொருத்தன் கிட்ட இருந்து நீ வாங்கணும்னா அவங்க கிட்ட நீ என்ன மாதிரி பேசணும்? உங்ககிட்ட என்ன மாதிரி மொழி இருக்குது? உனக்கு என்ன, உங்ககிட்ட என்ன மாதிரி டூல் இருக்குது? அவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன மாதிரியான வகைமை உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கிற? அப்ப நீ யார நம்புற? நீ உன்னையா நீ அவனையா? இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. யோசிச்சு பாருங்க. யார்கிட்டயும் கிடையாது விடுதலை, உங்ககிட்ட தான் இருக்குது. செல்ஃப் கான்பிடன்ட் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோங்க. செல்ஃப் கான்பிடன்ட் கிடையாது. ஸ்டேஜ்ல நிக்கிறப்ப கை கட்டி நிக்கிறோம். ஏன் கை கட்டி நிக்கிறோம்? யாராவது எனக்காக யோசிச்சிருக்கிறோமா? எத்தனை ஸ்டேஜ்ல நிக்கிறப்ப காலு வாத்தியார் சொல்லி ஊத்துக்கலாம் நமக்கு? ஏ கை கட்டு, எந்த கை கட்டு, ஏன் கை கட்டணும்? ஏன் காலில் விழுற? உன்னொருத்த காலு, என் காலம் அறிவில்ல உனக்கு, காலில் ஏன் விழுற? காலில் விழுது அது வந்து எவ்வளோ பெரிய அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை நீ ஏன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற? உன் அப்பா அம்மா காலில் தவிர எவன் காலையும் விழாத, நீ எவன் காலையும் விழாத. காலில் விழுறது அடிமைத்தனம். இன்னொருத்தங்கிட்ட நீ உரிமையை எதிர்பார்க்கறது அடிமைத்தனம். அப்போ உன்னுடைய உரிமை உன் கையில் தான் இருக்கு. அப்போ உன்னுடைய நிலம் உன் கையில் தான் இருக்குது. உன்னுடைய நிலத்தை நீ பறிகொடுத்துருக்குற. இந்திய சமூகத்தில் வந்து கிட்டத்தட்ட 60% பேர் நிலமற்றவர்களாக இருக்கிறாங்க. விவசாயி, விவசாயம் பிரச்சனை என்ன? விவசாயிகள் யாரு? 10 ஏக்கர் வச்சிருக்கா, 100 ஏக்கர் வச்சுருக்கா, 600 ஏக்கர் வச்சிருக்கா, 1000 ஏக்கர் வச்சுருக்கா, நீ விவசாயி தான். அப்போ 1/2 ஏக்கர் வச்சிருக்கிறவன் யாரு? 10 சென்ட் வச்சிருக்கிறவன் யாரு? வீடு எட்டு இல்லாதவன் யாரு? இவெல்லாம் விவசாயி இல்லையா? இந்த நிலத்திலேருந்து நம்மளை பிரிக்கிறது தான் மிக முக்கியமான அரசியல் நான் நினைக்கிறேன். உன்னுடைய வாழ்கிற இடத்துலேருந்து, நீ இருக்கிற பகுதியிலிருந்து உன்னை பிரித்து திரித்து வெளியே அனுப்புறது இருக்குதுல்ல, இந்த நில மீட்பு தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அவசியமாக நான் நினைக்கிறேன். இந்த மெட்ராஸ் அப்படின்றது திரும்பவும் உனக்கான அடையாளமாக, உன்னுடைய நகரமாக, உன்னுடைய தேவையாக இருக்கணும் அப்படின்னா நீ முதல்ல ஒன்று திரடணும். இது இல்லாமல் வாய்ப்பே கிடையாது. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யாரும் தலைவர்கள்லாம் வேணாம், மக்களாக ஒன்று சேருங்க. வட்டம், தலைவர்கள் வட்டம். தனி தொகுதியாக இருந்த சென்னை மாநகராட்சியை பொது தொகுதியாக மாற்றி, தனி தொகுதி வரையறுக்குள் இருந்த மக்களை அங்கிருந்து எல்லாத்தையும் வேரோடு கிளப்பி, இன்னைக்கு சென்னை மாநகரத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 20,000 குடும்பங்கள் வெளியேறு. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கான பதில் எங்கே இருக்கு? நம்ம பேசுறதுல தான் இருக்கா? செயலில், செயல்பாடு என்பது இல்லவே இல்லை. ஒரு பகுதியில் ஒரு தலித் தலைவர் வரானா, ஊரில் இருக்கிற ஒரு 3000 பேர்னா 4000 பேர் தந்துருவான். ஓட்டுனா ஒருத்தன் போட மாட்டான். நீ ஓட்டும் போட மாட்டே. நீ யாருன்ற உனக்கு வந்து சமூக அக்கறையும் இருக்காது. ஆனால் உனக்கு வந்து உரிமை வேணும். என்ன உரிமை வேணும்? யார்கிட்ட இருக்குது அந்த உரிமை? ஒன்றுமே இல்லை. இந்த செவருக்கிட்ட நீ மோதினா கூட வந்து நீ அடிபடுவ இல்லை செவரு உடைப்படும். ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நீ மோதி என்ன பண்ண போகிற? ஒரு 4 பேர் பேசலாம், 4 பேர் வந்து எழுதலாம், ஃபேஸ்புக்கில் இருப்பா சூப்பராக எழுதிட்டான்ப்பா அந்த பையன், அவனுக்கு ஒரு லைக் கொடுப்பா, கலைக்கிட்டான் நம்ம சூப்பராக. நீ அது எழுதுனில்ல, நீ அந்த தடவை நிற்கிற. நீ எங்கே நிற்கிறான்? அவன் ஃபேஸ்புக்லேயே நிற்கிறான் ரொம்ப காலமாக. அவன் இங்கே இருக்கிறீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்கு மேலே இருப்பீங்க. இந்த 500 பேரும் போயிட்டு இன்றைக்கி உங்களோட ஃபேஸ்புக்கில் எழுதுங்க, இந்த நிகழ்வு சம்மந்தமாக எழுதுங்க. நிலம் என்பது உங்களுக்கு என்ன, என்ன மாதிரியான விடுதலை உணர்வு உங்களுக்கு வேணும்? எழுத்தில் இருக்கிறது மாற்றம், களத்தில் இருக்கிறது மாற்றம், செயல்பாடில் இருக்கிறது மாற்றம். சும்மா தொடர்ந்து பேசிட்டு உரிமையை உணர்த்தங்கிட்ட கேட்டு ஏமாந்து போகிறதுல இல்லை மாற்றம். தயவு செய்து இன்னும் வந்து உங்களை யாராவது காப்பாற்றுவார்கள் என்று ஏம்பி நீங்கள் தவிச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாதிரி தான் ஒரு பொய்யான ஒரு உலகத்துக்குள்ளே ஒரு மாயக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் வந்து சிக்கி தவிச்சு போயிட்டு இருக்கணும். இது வந்து ஒரு ஏன்னா சென்னை அப்படின்றது நமக்கான சென்னை அப்படின்ற இடத்துலேருந்து இன்றைக்கி மாறிப்போச்சு.
வெறுமனே இங்க வந்து இந்த சென்னை நகர்ல வந்து புலன் பயந்து போறவங்க வெறும் சென்னை மட்டுமே கிடையாது, நம்ம தலித்துகள் மட்டுமே, தலித்துகளோடு சேர்ந்து இருக்கிற இங்க வந்து வன்னியர் சகோதரர்களும் கூட தான் நான் சொல்றேன். ஒரு பெரிய அளவில் இங்கே வந்து சென்னையில் சென்னை பெல்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வட தமிழகம் முழுக்க வந்து இதோட வேர் இருக்கு. சென்னையோட வெறும் சென்னை வாசிகள் அப்படின்னு கிடையாது, சென்னை வாசிகளோட வேர் வந்து இந்த வட தமிழகம் முழுக்க இருக்குது. கடலூர்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரம் திண்டிவனம் மதுராந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வேர் இருக்குது. இந்த பக்கம் கிருஷ்ணகிரி வரைக்குமான ஒரு பெரிய வேர் இருக்கு, தொடர்பு இருக்குது. இந்த மொழி ஆளுமை வந்து அவ்வளோ தூரம் பரவி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா சென்னை ஸ்லாங்கை வந்து நீங்கள் ஆய்வு செஞ்சீங்களா, இங்கேருந்து கடலூர் வரைக்கும் பரவி இருக்குது. இந்த பக்கம் இதே மாதிரியே வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்து இந்த மொழியோடைய ஒரு தொற்று இருக்கு. அப்போ வெறுமனே சென்னை என்பது சென்னை மட்டுமே கிடையாது, இங்கே ஒரு பெரிய ஜனத்திரளுடைய ஒரு வடமாடு தொண்டை மண்டலமுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக அது இருக்குது. அப்போ நம்முடைய வேர்கள் எங்கிருந்தோ தொடங்கி எங்கேயோ வந்து இவ்வளோ பெரிய ஆளுமை, இவ்வளோ பெரிய திறன்கள், இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிற நம்ம எங்கள் ஊர் மெட்ராஸ்ன்னு சொன்னோடனே நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, உங்கள் ஊர் மட்டும் மெட்ராஸ் இல்லை, நாங்களும் மெட்ராஸ்காரன் தான். திரு இறந்து போன ஞானி அவர்கள் கூட சொன்னார், சென்னை என்பது வெறும் தலித்துகளுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்களா, நான் உங்களையும் சேர்த்துக்கணும், வாங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த நிலத்துக்காக போராட்டத்தையும் வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டியது இருக்கு. நிலம் என்பது எல்லாருக்குமான அவசியமானது, நிலம் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டியது, நிலம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்காக வந்து நான் மட்டுமே இதை எடுத்து போனலாம் விரும்பல, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் போராடணும். அவ்வளவு ஜனத்திரல்கள் வசிக்கிற இந்த சமூகத்தை, இந்த இடத்தை தூக்கி வெளியே போடணும் அப்படின்னு இருக்குதுல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொதுவாக இந்த இலக்கியங்களில் இதில் எல்லாம் வந்து ஏற்கனவே இருட்டடிவு பண்ணிட்டாங்க. தலித்தில் அவன் வந்து கல்ச்சர்லெஸ், அவன் வந்து ஒழுங்கினமானவன், கல்ச்சர்லெஸ், அழுக்கானவன், அவனுக்குன்னு எந்த விதமான அடையாளமும் கிடையாது. இதெல்லாம் சொன்னதுனால்தான் இதை பற்றி நம்ம பேசுறதுனால நம்மளால் கோபம் வருது அவனுக்கு. இந்த நிலம் நமக்கு சொந்தமாக இல்லை, நிலம் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டது அப்படின்ற வழி நமக்குள்ள இருக்கான்னா இல்லவே இல்லை. ஆமா, உண்மையே இல்லைதான் இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம யாருன்றத யாரோ ஒருத்தன் பொய்யா எழுதின வரலாற நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சமூகத்துல இருந்து எந்த மாதிரியான வழியை நம்ம வந்து உணர முடியும்னா, சிச்சுவேஷனல் ரியாக்ஷன் இருக்குல்ல, ஒருத்தவனை அடிக்கிறான், ஒருத்தவனை திட்டுறான், அந்த நேரத்தில் உனக்கு வலிக்குது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உனக்கு அந்த வழியோடைய வீரியத்தன்மை உனக்குள்ள இல்லவே இல்லை, எழவே இல்லை. அப்ப நீ என்ன மாதிரியான விடுதலை உணர்வை நோக்கி நீ நகருவ, என்ன மாதிரியான விடுதலை உணர்வுக்கு உனக்கு வேணும்? எனக்கு தெரியவே இல்லை விடுதலை என்பது என்ன. ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்ப நம்ம எல்லாருமே ஒன்றா கூடி இருக்கிறோம், நம்ம எதை நோக்கி நகர போறோம், நமக்கு என்ன மாதிரியான விடுதலை உணர்வு தேவை? இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. எந்த மாதிரியான விடுதலை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்ற தெளிவற்ற ஒரு மாய இல்லூஷனுக்குள்ள நம்ம சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறோம். இந்த இல்லூஷன்லேருந்து விடுபடுறது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. சாதி என்பது இல்லூஷனாக இருக்குது, நிலம் என்பது இல்லூஷனாக இருக்குது. எந்த நிலத்தை பஞ்சமி நிலம் நமக்கு கொடுத்தா, பஞ்சமி நிலம் நம்ம கொடுத்தா, பஞ்சம் நிலம் எது, எந்த நிலம், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இத்தனை ஏக்கர் பஞ்சம் நிலம் நமக்கு இருந்தது, அந்த நிலத்தை நம்ம மீட்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையறை இருக்குன்னா, அப்போ அந்த நிலம் எதுன்றதே நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுவே இப்போ ஒரு இல்லூஷனாக தானே இருக்குது. யார்கிட்ட நம்முடைய விடுதலையை நம்ம வந்து கேட்டுட்ருக்குறோம், யார்கிட்ட நம்ம வந்து மெட்ராஸ் எங்களுடைய மெட்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், யார் இதை அக்செப்ட் பண்ணுறோம், யார் இதை முதல்ல கேட்குறான், இது கேட்கறதுக்கான இடமும் இல்லை, இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான இடமும் இல்லை. அப்போ நம்ம யார்கிட்ட ஏதோ ஒரு இடத்துல நின்று சும்மா பேசிட்டு இருக்கிறதுல என்ன நடக்க போகுது, இங்கே நடக்கிறதுக்கான சூழ்நிலை இன்னும் உருவாகவே இல்லை. நீ பேசுறத கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. அந்த ஸ்பேஸை நீ உருவாக்குனியா? உனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய தலைவர்கள், எம்சி ராஜாவிலிருந்து சிவராஜிலிருந்து மீனம்மாவிலிருந்து இவ்வளோ பெரிய ஒரு தலைமுறை நமக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி போயிருக்காங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய சொற்கள், அதை நம்ம ஃபாலோ பண்ணமா? ஏன் வந்து முன்னாடி இருந்த மெட்ராஸ் இன்னைக்கு ஏன் சென்னையாக மாறிச்சு, சென்னை இன்னைக்கு வந்து தலித்களுடைய சென்னையாக இருக்குதா? எத்தனை சேரிகள் இங்கே இருக்கு, எத்தனை பேட்டைகள் இங்கே இருக்கு, சென்னை முழுக்க விரைவி கிடக்கிற பேட்டைகளும் சேரிகளும் இன்னைக்கு காணாமல் போயிட்டு இருக்கு. காணாமல் போகிறதுக்கு எத்தனை பேர் நம்ம கவலைப்படுறோம், எத்தனை பேர் நம்ம எழுத போகிறோம், எத்தனை பேர் நம்ம பேச போகிறோம், எத்தனை பேர் நம்ம கூட போகிறோம்? பிரச்சனைகள் அடிப்படையாக நம்ம வந்து ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அப்படியும் இல்லை. எனக்கு சிங்கார சென்னைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சேரிகளையும் காலி பண்ணிட்டு வெளியே கொண்மை தீங்கு போய் போடுறான்ல, அப்போல்லாம் நம்ம ஏன் கேள்வி கேட்காமல் இருக்கிறோம்? ஏன் மக்கள் இது வந்து ஒரு போராட்ட விடுதலை உணர்வு என்பது நிலத்திலிருந்து உன்னை அகற்றுவது விடுதலை உணர்வு கிடையாதா? வெறுமனே சாதி ரீதியான உன்னை தாக்குதல்ல, சாதி ரீதியான உன்னை திட்டுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கான ஒரு கோபம் வருவாங்க. ஏன் உன்னுடைய நிலத்திலேருந்து உன்னை பிரித்து பிஞ்சு பிரித்து வெளியே தூக்கி போடுறான்ல, அப்போ ஏன் உனக்கு கோபம் வரல, நீ ஏன் ஒன்றும் சேரல?
ஒரு திட்டமிட்ட செயல் நடந்துட்டு இருக்குது. ஏன் வந்து சென்னை மாநகராட்சி தனி தொகுதியா இருந்து ஏன் தனி தொகுதியிலிருந்து தூக்கணும், எவனாவது கேள்வி கேட்டுமா, எவனாவது போராடணுமா அதுக்கு? நம்ம ஏன் தனி தொகுதியா இல்லாம போச்சு அது? அப்ப தனி தொகுதி இருக்கிற அளவுக்கு பெரும் பங்கு, பெரும் மக்கள் வசித்த இந்த பகுதி இன்னைக்கு ஏன் இந்த மக்கள் வசிக்க கூட அந்த இடமா இல்லாம ஏன் தூக்கி வெளியே எறிகிறாங்க? இந்த கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்க போறோம்? நம்ம சார்ந்திருக்கிற இயக்கங்கள் கிட்ட கேட்க போறோமா? நம்ம ஆள்கிற அரசு கிட்ட கேட்க போறோமா? நம்ம சார்ந்திருக்கிற மிகப்பெரிய திராவிட இயக்கங்கள் கிட்ட நம்ம வந்து கேட்க போறோமா? இது தொடர்ந்து இப்படியேதான் நடந்துட்டு இருக்கு. தான் யாரு, தான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், தன்னுடைய வரலாறு என்ன அப்படின்ற பத்தி அவன் என்னைக்காவது யோசிச்சிருந்தானா, நம்ம இன்னும் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த கூட்டம் வேற வகையான கூட்டமா இருந்திருக்கும், கொண்டாட்டமான கூட்டமா இருந்திருக்கும். சென்னை எங்களுடையது அப்படின்றத வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம திரும்ப திரும்ப தொடர்ந்து ஒற்றுக்கொள்ள, அதாவது ஒத்துக்கொள்வதற்காகவே போராடிட்டே இருக்கும். அப்படியே நானும் மனுஷன் தாண்டா, அந்த ஒத்துக்கொள்ளுதல் இருக்குதுல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஏன் நிகழவே இல்லை அப்படின்றது என்னென்னா, இந்த வரலாற்று நிகழ்வுகளை நம்ம பின்தொடராமல் நம்மக்கிட்ட விடுபட்டு போன இந்த அரசியல் முரண்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு சூழல் தான் இது. ஏன் நம்ம தொடர்ந்து அயோத்தி தாசர் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு திரும்பவும் அவர் பேசின அதே மாதிரியான மன இறுக்கத்தோட விடுதலை உணர்வு வேணும், இன்னும் வந்து நமக்கான நம்முடைய விடுதலை பாதையை நோக்கி நம்ம நகரில் இன்னும் நமக்கான ஒற்றுமை இங்கே இல்லை, இது சென்னை வந்து எங்களுடைய பூர்வீக அடையாளம், நம்முடைய இடம் அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறது அவர் கேட்டாலும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவார்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான் இது. இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம்னு தெரியவே இல்லை. ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு நம்மக்கிட்ட இருக்கா? ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சில இடங்களை கூடி பேசுகிறோம், அதுக்கப்புறம் நம்முடைய அரசியல் உரிமைகளை பெற விரும்பாமலே நம்மளுடைய இறப்பை நோக்கி நகர்ந்து செத்து போகிறோம். அரசியல் உரிமை என்பது என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதுதான் ரொம்ப சிம்பிள். அப்போது நம்ம எங்கே இருக்குமோ அந்த இடத்துல நமக்கான எதிரொலியை ஆற்ற அதே நேரத்தில் எதை நோக்கி நகர்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஊர் மெட்ராஸ் அப்படிங்கிற வெறும் வார்த்தை மட்டுமே கிடையாது, இது நம்ம ஊர் மெட்ராஸாகவே மாறணும்னா இதற்கான செயல் திட்டம் நம்மிடம் இருக்கிறது. இங்கிருந்து போகிறவங்க எல்லாருமே தம்முடைய நிலம் பற்றிய அரசியலும் தன்னுடைய விடுதலை உணர்வை பற்றி எழுதுங்கள், மாற்றத்தை நோக்கி நகர்வோம். ஜெய் ஜெய்!